எதுவுமே இல்லை. இப்ப என்ன செய்யறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதைத்தான் நீங்க மனசுல பதிய வைக்கணும். என்ன சொன்னாங்க? அவன் தொழுகையாளியா இருக்கிறான், அங்க போய் சேர்றது. அவன் நோம்பாளியா இருக்கிறான், அதனால அந்த ஜமாத்துல. இது இந்த வேலை பண்ணாத. இப்படிப்பட்ட ஒரு ஃபித்னா வந்து விட்டால் ஃபஅதில் தில்கல் ஃபிரக குல்லிஹா, அந்த ஃபித்னா செய்யக்கூடிய கூட்டம் எப்படி இருந்தாலும், என்ன அமல் செய்தாலும், என்ன மாதிரியான நல்லறங்களை செய்தாலும், இந்த ஒரு ஃபித்னா போதும், அந்த கூட்டம் அனைத்தையும் விட்டு நீ விலகிவிடு, விலகிரு, அங்க போய் சேர்ந்திராத. வலவ் அன் தஅல்லபி அஸ்லி ஷஜரத்தின் ஹத்தா யுதரிக்கல் மௌத், உனக்கு மவுத் வர வரைக்கும் ஒரு மரத்துடைய வேரை வேரை பிடிச்சாவது தொங்கிக்கொள், பிடிச்சுக்கோ, விடாத. ஒரு மரத்துடைய வேரை பிடிச்சுக்கோ, பிடிச்சு இருப்பாங்க. ஏ ரசூல் அப்படி சொல்றாங்க, மரத்துடைய வேரை பிடின்னு. அது உவமை. மரத்துடைய வேர் ஸ்ட்ராங்கா இருக்கும், கொப்பை பிடிச்சாவது விழுந்துருவோம், உடஞ்சிரும். கொப்பை பிடிச்சு தொங்குற எவனா பிடிச்சு இழுத்தானோ உடஞ்சிரும். ஆனா மரத்துடைய வேரை நீ பலமா பிடிச்சுக்கோ, அப்படின்னா என்ன, பிடிச்சு இழுப்பான். பா, இந்த ஃபித்ரா நீ வந்து உழுகு, நீனு முஸ்லிம்களை பிளவுபடுத்துற வேலையை பாரு, நீனு குரானை மிஸ்யூஸ் பண்ணு, நீனு என்னுடைய வழிமுறைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை மாறு அப்படின்னு நம்மளை பிடிச்சி இழுப்பார்கள். அந்த கூட்டத்துக்கு நம்மளை அழைப்பார்கள். போயிராத, மரத்துடைய வேர பலமா பிடிச்சுக்கோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அப்ப எந்த அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இந்த ஒரு காரியம், என்ன ஒரு காரியம், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை மறுத்து குரானை மிஸ்யூஸ் பண்ணி முஸ்லிம்களை பிளவுபடுத்துவாங்க, காஃபிர் பட்டம் தருவாங்க. அப்புறம் என்ன செய்வாங்க, யக்துலூன அஹலல் இஸ்லாம் வ யதஊன அஹலல் அவ்சான், முஸ்லிம்களை கொல்வார்கள், சிலை வழிபாட்டுக்காரர்களை விட்டு விடுவார்கள். இந்த மூர்க்கத்தனம் வெறித்தனம் எல்லாம் எங்க இருக்கும், முஸ்லிம்கள்கிட்ட இருக்கும். அடிப்படை என்ன, காஃபீர்கள்ட்ட சொல்லணும், இஸ்லாத்தை அழிக்கிறவன் எதிர்க்கிறவன் அவனுக்கு மார்க்கத்தை எத்தி வைக்கணும், அவன் அடக்கணும். அந்த சிந்தனை போய் பிரச்சனை பண்றதுலாம் எங்க, லோக்கலுக்குள்ள ஆயிடும் பிரச்சனை, கூட எங்க வந்துடும், முஸ்லிம்களுக்குள்ளேயே பிரச்சனை இப்படி மாறி ஆயிடும். இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவங்க தான் நரகத்தின் நாய்கள். அப்ப நாயின்னு ஏன் சொன்னாங்க உங்களுக்கு தான், ஏன்னா நாயுடைய குணம் என்ன, அது வெறி பிடிக்கும். நாய்க்கு என்ன வெறி, இவங்க வெறி பிடித்தவர்கள். என்ன வெறி, முஸ்லிம்களை காஃபிர் பட்டம் கொடுப்பதில் வெறி பிடித்தவர்கள், முஸ்லிம்களை முஸ்லிக்காக்குவதில் வெறி பிடித்தவர்கள். இன்னொன்னு, அவங்க எதுக்கு அடங்க மாட்டாங்க. இன்னொன்னு என்ன தெரியுமா, இந்த நரகத்தின் நாய்கள், நாய் என்ன செய்யும், நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரியாது நாய்க்கு. ரோட்ல போய்கிட்டு இருப்போம், திடீர்னு வந்து கடிக்கும், அது நாயுடைய குணமா இல்லையா. இது மாதிரி இவங்க எங்க செய்வாங்கன்னா, முஸ்லிம்களை கொதருவாங்க. கொதர்றது எங்க நடக்கும், இந்த நாயுடைய புத்தி, முஸ்லிம்களை போய் அவர்கள் இந்த மாதிரி செய்வாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்தின் நாய்கள் என்று வன்மையாக கண்டித்தார்கள்.